ஹாய் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம் இன்றைக்கி சுவையான ரொம்ப டேஸ்டான அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு அப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க இதை சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேங்க பாருங்கள் கார்னர்லாம் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் நடுபாகம் எவ்வளோ சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலில் வர ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பச்சரிசி ஒரு இரநூறு கிராம் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இந்த பச்சரிசியை நல்லா அலம்பிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கிற பச்சரிசி பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே இந்த டம்ளர் இருக்கும் அதனால் இதில் அளவு சொல்லியிருக்கேங்க இப்போ மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி நான் சேர்க்கலை மிக்ஸி ஜாரில் அரிசி மட்டும் சேர்த்துட்டு ஒரு கப் அரிசி சொல்லியிருந்தோன்ன கால் கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் கீரியும் சேர்த்துக்கலாம் துருவியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கப் அரு அரிசி சொல்லியிருந்தோம்ல பச்சரிசி ஒரு கப் பச்சரிசிக்கு முக்கால் கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வெள்ளத்தை இந்த மாதிரி பேனில் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் தூசி மண் இருக்கும்லங்க அதுக்காக நான் அதை காய்ச்சி சேர்த்துக்க போகிறேன் முக்கால் கப் வெள்ளத்துக்கு ஒரு கால் கப்புக்கும் குறைவான தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் பாகுபதம் வர வேண்டாங்க கரைச்சி எடுத்தா போதும் இப்போ உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் முக்கால் கப் அப்படியே சேர்த்துக்கலாம் இனிப்பு கம்மியாக பிடிக்கும்னா ஒரு அரைக்கப் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசியும் தேங்காவும் அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு வாழைப்பழம் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ ஒரு வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிக்கோங்க வாழைப்பழம் சேர்க்குறதுனால இந்த அப்பம் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு ஃப்ளேவர் டெக்ஸ்டராகவும் இருக்கும் இப்போ இதெல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துருந்தோம்ல தண்ணியில் கரைச்சி அதை எடுத்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கரைச்ச வெள்ளத்தையும் நம்ம சேர்த்து ஒரு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வெள்ளமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க இப்போ இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் தோசை மாவுலாம் இருக்கும்ல எடுத்து ஊற்றுனா ஊற்றுற மாதிரி இப்படி இப்போ இந்த மாதிரி வரல கொஞ்சம் தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம மாவு ரெடியாக இருக்குல்ல அதை இந்த மாதிரி லைட்டாக வடிச்சிக்கோங்க கரண்டியில் எடுத்துகிட்டு வடிச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி அது செதறும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு மாவை எடுத்து ஊற்றிடுங்க இப்போ பாருங்கள் மாவை ஊற்றியாச்சு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அதுவே எலும்பி வந்துடும் நம்ம அப்பம் அழகா எலும்பி வருது பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு எடுத்துருங்க இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகுங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம அப்பம் ரெடி ஆயிடுச்சு நான் எல்லா மாவையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு சிம் மாவை ஊற்றுறப்ப சிம்மில் இருந்தால் தான் நல்லா எலும்பி வரும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ஓரம்லாம் நல்லா செவந்தும் உள்ளே வேகாமையும் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சலசல பாடங்கு எடுத்துடலாம் இப்போ சுவையான டேஸ்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செய்து பாருங்க. பாருங்கள் தேங்க்யூ